வெல்லம் போல் சத்ருவரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. வெல்லம் போல சத்ரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த மாதத்திலே எந்தெந்த சத்துருக்கள் வெள்ளம் போல எழும்பிக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய், சத்ருவுக்கு விரோதமாய் தேவன் கொடியேற்ற போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே இந்த மாதத்திலே நீங்கள் உரிமை பாராட்டி இந்த ஏசாயா 59:19 எழுதியிருக்கிறபடி, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் என்னென்ன சத்துருக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் என் தேவன் கொடியேற்ற போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நிச்சயமாகவே அந்த சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி இந்த மாதத்திலே உங்களுக்கு நேராய் தேவன் ஜெயக்கொடியை ஏற்ற போகிறார். அல்லேலூயா. இதை அநேக நாட்களுக்கு முன்பாகவே இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட இந்த ஆவியானவர் நம் வாழ்விலே அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதை குறித்து நாம் தியானிப்போம். ஆனால் இந்த மாதத்திலே முதலாவதாக நாம் இந்த மாதம், ஒவ்வொரு மாதமும் தீர்க்க தரிசனமாய் தேவன் நம்மளோடு கூட இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் எப்படி ஆண்டவர் நடத்துவார், என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுப்பார், நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்பட்டு வருகிறார். இந்த மாதமும் கூட முதலாவதாக தேவன் இந்த மாதம் அவர் சொல்லுகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். நான் ஜெபத்தில் இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை தேவன் எனக்கு கொடுத்தார். அந்த காரியத்தை குறித்து நான் சொல்ல சொல்ல அது ஆமேன் என்று நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே கூட ஒரு 10 விதமான காரியத்தை குறித்து தேவன் என்னோடு கூட பேசினார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இந்த மாதம் தேவன் உங்களை எப்படி நடத்த போகிறார், அவருடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போமானால், முதலாவதாக தேவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், உன் கிரியைக்கு தக்க பலனை நான் இந்த மாதம் கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. உன் கிரியைக்கு தக்கதான பலன். ஆண்டவரே அநேக காரியங்களிலே எல்லா காரியத்தையும் நான் செய்கிறேன் ஆனால் பலன் இல்லாமல் காணப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் காணப்படுகிறீர்களா? இந்த மாதம் விசுவாசியுங்கள், உங்கள் கிரியைக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. பலனை நீங்கள் எதிர்பாருங்கள்,
இந்த மாதம் தேவன் நிச்சயம் உங்களுக்கு கொடுத்தவர், ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சத்ருவை அவனை சரி கட்டுவதை காண்பீர்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் பிசாசின் போராட்டங்களாய் காணப்படலாம், மனுஷரீக மூலமாக சத்ருவின் போராட்டங்கள் காணப்படலாம். ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் கொடியேற்ற போகிறார். சத்ருவை சரி கட்டுதலை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. சத்ருக்களை, உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிற சத்ருக்களை, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்ருக்களை, அதை சரி கட்டுதலை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. அதே போல வெள்ளம் போல சத்ரு உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அதில் வெற்றியை நான் உங்களுக்கு தருவேன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, வெள்ளம் போல உங்களுக்கு சத்ரு எழும்பலாம், ஆனால் இன்றைக்கும் விசுவாசியங்கள் எழும்பினாலும் அதில் வெற்றியை நான் உங்களுக்கு தருவேன். வெற்றியை தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கு தந்து அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே என்ன போராட்டங்கள் காணப்பட்டாலும், இப்போ இந்த 7 மாதங்களும் நான் சத்ருவின் போராட்டத்திலே பயங்கரமாய் காணப்படுகிறேன். மனுஷரீக மூலமாய் சத்ருவின் போராட்டம், ஒரு பக்கம் பிசாசின் மூலமாக சத்ருவின் போராட்டம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? நிச்சயமாகவே இந்த மாதம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சத்ருவை சரி கட்ட போகிறார். ஹல்லேலூயா. இந்த யுத்தம் நம்முடையது அல்ல, கர்த்தருடையது. 4வதாக, இந்த யுத்தம் நம்முடையது அல்ல. என்ன போராட்டத்தில் இதை ஃபேஸ் பண்ண முடியாமல் நீங்கள் காணப்பட்டீங்களோ, இன்னைக்கு விசுவாசிங்க, இந்த யுத்தம், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் நம்முடையது அல்ல, இது கர்த்தருடையது. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த யுத்தத்திலே ஒரு பெரிய ஜெயக்கொடியை நமக்கு நேராக ஏற்ற போகிறார். சத்ருவை சரிகட்டுகிறதை நம் கண்கள் காணப்போகிறது. அல்லேலூயா. நிச்சயமாகவே யுத்தத்தை, இது நம்முடைய யுத்தமாய் அல்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்து இந்த மாதம் நமக்கு நடத்த போகிறார். அதே போல ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் அடைவீர்கள் இந்த மாதம். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது என்ன ரட்சிப்பின் சந்தோஷம்? ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டு இன்னும் பல உபத்திரவத்தின் வழியாய் நான் சென்று கொண்டிருக்கிறேன் சொல்றீங்களா? இன்றைக்கும் நீங்கள் விசுவாசியுங்கள், ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் அடைவீர்கள். ஏன் ரட்சிக்கப்பட்டோம் என்று இல்லாமல், இந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் சந்தோஷப்படத்தக்கதாக இந்த மாதத்திலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் தீர்வுக்காக காத்திருக்கிறீர்களோ, கர்த்தர் தீர்வை கட்டளையிடுவார் இந்த மாதம். அந்த காரியத்திலே, எந்த காரியத்திலே ஒரு முடிவு, ஒரு தீர்வு அது வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இந்த மாதம் கர்த்தர் அதை கட்டளையிட்டு உங்களுக்கு அதிலே ஒரு தீர்வை காண செய்து, அதிலே ஒரு சமாதானத்தை கொடுத்து இந்த மாதம் உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அதே போல தேவனுக்கு விரோதமாக பேசினவர்களை தேவனுடைய மகிமை அவர்களை சந்திக்கும் என்று தேவன் சொன்னார். தேவனுக்கு விரோதமாய் பேசினவர்களை, அநேகர் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆனால் அதை குறித்து அநேகர் மத்தியிலே பயங்கரமாய் தேவனை குறித்து விரோதமாய் பேசினவர்கள் உங்கள் வாழ்விலே காணப்படலாம். அப்படிப்பட்ட நபர்கள் காணப்படுவார்களானால், இன்றைக்கு விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிமைக்கு அவர்கள் பயப்படுவார்கள். இனி கர்த்தருடைய மகிமையை கண்டு அவர்கள் பயப்படுவார்கள். அவர்கள் இனி தேவனுக்கு விரோதமாய் பேச மாட்டார்கள். கர்த்தர் அவர்களை சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. சத்ருவிற்கு விரோதமாய் கொடியேற்றி கர்த்தர் ஜெயக்கொடியை இந்த மாதம் ஏற்றுவார். அதே போல இந்த இடத்திலே நாம் வாசிக்கும் பொழுது
ஏசாயா 59:17 நாம் ஒரு காரியத்தை குறித்து நாம் வாசித்து வாசிப்போம். அந்த 17 ஆண்டவரை நோடுக்குள்ள ஒரு காரியத்தை பேசினார். இதை ஏசாயா 59:17 சொல்லுகிறது, அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். 18 சொல்லுகிறது, உன் கிரியைக்கு தக்க பலனை அளிப்பார், தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கரத்தை சரிகட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனை தீர்வுக்கு தக்க பலனை சரி கட்டுவார். ஹல்லேலூயா. அப்போ எதிலே எந்த காரியத்திலே ஒரு தீர்வு வேண்டும், ஒரு பலன் வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இந்த மாதத்திலே கர்த்தர் நிச்சயமாகவே அந்த காரியத்திலே ஒரு தீர்வை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார், பலனை அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். சத்ருவின் சரி கட்டுதலை நாம் காண்போம், சத்ருவை சரி கட்டுதலை நாம் காணப்போகிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்கள் தேவையை அவர் சந்திப்பார், ஆரோக்கியம் உண்டாகும், சமாதானம் பெருகும். தேவையை சந்திப்பார், ஆரோக்கியம் உண்டாகும், சமாதானம் பெருகும். நன்மையான ஈவுகள் விசுவாசிகள் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இந்த மாதம் இறங்கி வந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஹல்லேலூயா. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த ஏசாயா 59:19 கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், வெள்ளம் போல சத்ரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். விசுவாசியுங்கள், ஆவியானவர் நமக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிற சத்துருக்களை சரி கட்டுவார், ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். பலனை எதற்காக நான் ஆண்டவரே எனக்கு ஒரு பலன் இல்லாமல் காணப்படுகிறது, நான் செய்கிற வேலைக்கு ஒரு பலன் இல்லாமல் காணப்படுகிறது, நான் ஓடி ஓடி இந்த காரியத்தில் எல்லாவற்றிலும் நான் செய்கிற காரியத்திலே அது பலன் இல்லாமல் காணப்படுகிறதுன்னு சொல்லுகிற காரியத்திலே பலனை இந்த மாதம் நிச்சயம் கர்த்தர் கட்டளையிடுவார். தீர்வை கர்த்தர் அந்த காரியத்திலே உங்களுக்கு தீர்வை கர்த்தர் கட்டளையிடுவார், ஒரு முடிவை அது உண்டு பண்ணுவார். அந்த முடிவு உங்களுக்கு ஒரு சமாதானமான முடிவாய் காணப்படும். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளாய் இந்த மாதம் அதிகமாய் காணப்படலாம், நிச்சயம் கர்த்தர் தேவையை சந்திப்பார். நல்ல சுகபெல ஆரோக்கியத்தோடு இந்த லாக்டவுன் பீரியட்ஸில் அநேகருக்கு இந்த வைரஸை குறித்து அநேக பயம், அநேக பாரம், ஒரு பக்கம் பொருளாதார தேவைகள், ஒரு பக்கம் சரீரத்தில் பலவீனங்கள், அநேக காரியத்தை குறித்து எனக்கு இந்த வைரஸ் வந்துருமோ, இந்த ஃபீவர் வந்துருமோன்னு சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாகவே உங்களை பாதுகாக்க சர்வ வல்லமையில தேவன் காணப்படுகிறார். ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. ஆரோக்கியத்தை கர்த்தர் உண்டாக்குவார், தேவைகளை சந்திப்பார், சமாதானத்தை உங்கள் குடும்பத்திலே தேவன் பெருக செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நாம் கீழ்ப்பணிய வேண்டும். என்னவென்றால் இந்த ஏசாயா 59:17 நாம் வாசித்தபடி நீதி என்னும் மார்க்கவசம் நாம் அணிந்தவர்களால் காணப்பட வேண்டும், ரட்சிப்பு என்னும் தலைசீராவை அணிந்து அதை தரித்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வஸ்திரம், இந்த இடத்திலே 4 விதமான காரியத்தை குறித்து இந்த ஏசாயா 59:17 நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, ஹல்லேலூயா, நீதியை என்ன பண்ணணுமா, மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பு என்னும்
சீராவை தமது சிரசில் தரித்து, ரட்சிப்பு என்னும் சீராவை எங்க தரிக்கணுமோ நம்ம நம் சிரசில் தரித்து, நீதி சரி கட்டுவதில் என்னும் வஸ்திரத்தை உடுப்பாக நம் உடுத்தி, ஆவிக்குரிய வஸ்திரம் பேசுகிறார், வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். பாருங்க, வைராக்கியம் மற்ற காரியத்துல வைராக்கியம் அல்ல, கர்த்தருக்குள்ள ஒரு வைராக்கியம், கர்த்தருக்குள்ள ஒரு வைராக்கியத்தை நாம் போர்த்து கொள்ள வேண்டும். அப்போ நீதி என்னும் மார்க்கவசம் நாம் அணிந்து, ரட்சிப்பு என்னும் தலை சீராவை நாம் தரித்து கொண்டு, வஸ்திரம் ஆவிக்குரிய வஸ்திரம் உடுத்தி, வைராக்கியம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவனுக்குள்ளாய் ஒரு வைராக்கியத்தோடு நாம் காணப்பட்டு, அந்த வைராக்கியத்தை போர்த்து கொண்டு, இந்த அணிந்து தரித்து உடுத்தி போர்த்திக்கொள் என்ற இந்த நான்கு வார்த்தைகளிலே நாம் சரியாய் காணப்பட்டோம் என்றால், அணிந்து நீதியை நாம் அணிந்து, தரித்து இரட்சிப்பை நாம் தரித்து கொண்டு, உடுத்தி ஆவிக்குரிய வஸ்திரம் உடுத்தி அதை போர்த்து கொண்டு, வைராக்கியத்தை போர்த்து கொண்டு, இந்த நான்கு காரியத்திலே நாம் சரியாய் காணப்பட்டோம். ஆனால் இந்த மாதம் தேவன் கொடுத்த இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உங்கள் வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போமா? ஆண்டவரே, நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் எப்பொழுதும் அணிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்னும் தலைசீராவை நாம் தரித்திருக்க வேண்டும். வஸ்திரம் ஆவிக்குரிய வஸ்திரத்தை எப்பொழுதும் நான் உடுத்தி இருக்க வேண்டும். வைராக்கியத்தை நான் எப்பொழுதும், தேவனுக்குள்ளாய் வைராக்கியத்தை நான் எப்பொழுதும் போர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த நான்கு காரியத்திலே நாம் சரியாய் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்விலே என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ நிச்சயம் அதை இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சத்ருவை சரி கட்டுதலை நாம் காணப்போகிறோம். ஹல்லேலூயா. என்னோடு கூட ஒப்பு கொடுத்தவர்களா நீங்கள் ஜெபிப்பீர்களா? இந்த வேளையிலே நாம் ஒரு மனமாய் நாம் ஜெபிப்போம். இந்த ஏசாயா 59:19 இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம் வாழ்விலே அப்படியே நிறைவேற்றுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேளையிலே கூட வெள்ளம் போல சத்ரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்லி, இப்பொழுதும் கூட கர்த்தாவே, நீர் இந்த மாதம் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானித்தோம் சுவாமி. இந்த நிலையிலே தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பத்திலும் சூழ்ந்திருக்கிற வெள்ளம் போல சத்துருக்கள் எழும்பிருக்கலாம் ராஜா, அவனுக்கு விரோதமாய், சத்துருவுக்கு விரோதமாய் இந்த மாதம் ஆவியானவர் கொடியேற்றப்பட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே ஆவியானவருடைய வழி நடத்துதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஆண்டவர், ஆவியானவருடைய ஆண்டவரே கர்த்தாவே வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிட்டு சுவாமி, ஆண்டவரே ஆவியானவரே ஆலோசனைகளுக்கு கொடுங்க சுவாமி, ஒவ்வொரு மீது கண்களை வைத்து ஆலோசனை கொடுங்க சுவாமி, போதித்து நடத்துங்கப்பா. அந்த போதித்து நீங்க கண்களை வைத்து ஆலோசனைகள் தரும் பொழுது இந்த மாதம் எல்லாவற்றிலும் கர்த்தாவை ஜெயம் எடுக்க முடியும் ராஜா, சத்ருவையும் மேற்கொள்ள முடியும் தகப்பனே. இந்த வெள்ள பசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்திலே வாசம் பண்ணுவீராக, ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்க ஆட்கொள்ளுவீராக, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீர், ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்கும்படி காய் வேண்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் என்னென்ன பிசாசின் போராட்டங்கள், மனுஷரீக மூலமா சத்ருவின் போராட்டங்கள் காணப்படுகிறதோ, வெள்ளம் போல எழும்பியிருக்கிறானா ஆண்டவரே, ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி ஒரு பெரிய ஜெயத்தை நீ கொடுக்கப்பட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் நீ கொடுத்த இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை என் தேவன் தாமே நீங்க நிறைவேற்றப்பட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த 7 மாதங்களும் கிருபையாய் நடத்தினவர் இந்த 8ஆம் மாதத்தையும் எங்களுக்கு நேராய் ஜெயக்கொடியை ஏற்றப்பட கிருபைக்காக நன்றி, சத்ருவை சரிகட்ட போற கிருபைக்காக நன்றி,
எல்லா போராட்டம் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை உண்டு பண்ண பெற கிருபைக்காக நன்றி. சமாதானத்தை கொடுத்து நடத்த பெற கிருபைக்காக நன்றி. யார் யாரெல்லாம் தேவைக்காக யார் யாரெல்லாம் கர்த்தாவே சரீர பலவீனத்தை காணப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுங்க தகப்பனே. தேவைகளை சந்திங்கப்பா ஆண்டவரே, பொருளாதார தேவைகளை சந்திங்க, சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க, குடும்பத்தில் சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றிலும் கர்த்தாவே இந்த புதிய மாதத்தை காண செய்து நீ நடத்தி கொண்டிருக்கிறேன். இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்த நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவரே நீதி என்னும் மார்க்கவசத்தை நாங்கள் ஆண்டவரே அணிந்து கொண்டிருக்கிறவர்களாய், ஆண்டவரே பாமக்கு ஸ்தோத்திரம், ரட்சிப்பு என்னும் தலைசீராவை ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பாமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த ரட்சிப்பு என்னும் தலைசீராவை நாங்கள் தரித்தவர்களாய், வஸ்திரத்தை, ஆவிக்குரிய வஸ்திரத்தை எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே உடுத்தி கொண்டு ஆண்டவரே வைராக்கியம், கர்த்தருக்குள்ளாய் இருக்கிற வைராக்கியத்தை போர்த்து கொண்டு இந்த 17 வசனத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தாவை அணிந்து தரி உடுத்தி ஆண்டவரே கர்த்தாவை போர்த்திக்கொள் என்று அப்பா நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த 4 காரியத்திலே நாங்கள் சரியாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் பலப்படுத்தும் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த 4 காரியங்களை சரியாய் காணப்பட நீங்கள் கிருப செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் செய்யப்பட கிருபைக்காக நன்றி. இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் எடுத்து ஆண்டவரே பலப்படுத்தி இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சியை கட்டிடப்பட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவையும் மக்கள் நன்றி. எல்லாவற்றிலும் இந்த மாதத்திலே ஜெயமாய் மாற்றி நடத்தப்பட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.